சார் வணக்கம் சார், என் பேர் சதீஷ்குமார் சார். நான் வந்து ஓட்டேரி எட்டெட் பாஸ் ஸ்ட்ரீட்டில் வீடு இருக்கேன் சார். நான் வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவோட பொண்ணை வந்து 6 வருஷமாக லவ் பண்ணுறேன் சார். ரெண்டு பேரும் வந்து 6 வருஷமாக லவ் பண்ணுறோம், 6 வருஷமாக பழகிறோம். இந்த அவரோட வீட்டுக்கு வந்து ஜனவரி மாதமே தெரிஞ்சிச்சு சார். இப்போ அதனால் நாங்கள் பேசாத நடுவில் திருப்பி அந்த பொண்ணு எங்கிட்ட பேச ஆரம்பிச்சு, அந்த ஜெயகல்யாணின்ற பொண்ணு நானும் அவ்வளோ பேசி 6 வருஷமாக பழகி ரெண்டு பேரும் இப்போது லாஸ்ட்டாக 8ஆம் மாதம் 18ஆம் தேதி ரெண்டு பேரும் சென்னையை விட்டு ஓடி போயிட்டேன் சார். இப்போ எனக்கு வந்து பயமாக இருக்குது சார். எனக்கு அவரால் சேகர் பாபாவால் என் குடும்பத்துக்கு ப்ராப்ளம் நிறைய இருக்குது சார். நாங்கள் ஓடி போயிட்டு நான் பாம்பேயில் வந்து அவங்க கைது பண்ண எங்களை பிடிச்சாங்க சார். 3 நாள் கழிச்சு நாங்கள் ஆதார் கார்டு வச்சு டிக்கெட் போட்டோம். அதை வச்சு என்னையும் அவளையும் பிடிச்சிட்டு அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டான், நான் போக மாட்டேன், நான் வந்து வீட்டுக்கெலாம் போக மாட்டேன், நான் இவன் கூட தான் இருப்பேன், எனக்கு நான் விருப்பப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான் சார். அதனால் வந்து சென்னை கமிஷன் சென்னை டிசி ஆஃபீஸில் டிசி போலீஸ் வந்து அங்கே வந்து எங்களுக்கு சொன்னாங்க சார், இந்த மாதிரி நீ கமிஷன் ஆஃபீஸ் வாமா, நீ வந்து சொல்லிவிட்டு போயிடுமா, உன்னை விட்டுருவாங்க, நீ சொல்கிறதாம்மா, மேஜர் சொல்கிறதாம்மா அப்படின்னு சொன்னாங்க சார். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கங்கள். சோசியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோ வந்திருக்காங்க. அந்த வீடியோவை பேசுகிறவர் பார்த்தீங்கன்னா சென்னை ஓட்டேரியை சேர்ந்த சதீஷ்குமார். அவர் என்ன பதிவு பண்ணியிருக்கிறார்னா, இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுவோடைய மகளோட இவருக்கு 6 வருஷமாக வந்து காதலாம், அதனால் வந்து 18ஆம் தேதி வந்து வீட்டை விட்டு ஓடிட்டாங்களா, ஒரு மாநிலமாக வந்து அவங்க சுற்றின்னு இருக்கிறாங்களா. ஆனால் இவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாகவும், சேகர் பாபு அவர்கள் வந்து போலீஸையும் ரவுடிங்களையும் வைத்து அவரை மிரட்டுகிறார் என்று அந்த பதிவு. இது உண்மை என்றால் திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, வேறு ஒரு மதத்தைச் சேர்ந்தவங்களை திருமணம் செய்தால் 1 தங்கமும் 60,000 பணமும் ரொக்கமும் தரப்படும். சாதியை ஒழிக்கின்ற, சற்று தினத்துக்கு முன்னாடி நம்ம முக ஸ்டாலின் என்ன சொன்னது, சாதியை ஒழிக்கின்ற கிராமத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து பரிசாக வந்து தரப்படும். எல்லா மதத்தை சேர்ந்தவங்க அர்ச்சகராகலாம், ஆனா எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் மருமகளாக கூடாதா? இவங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்க வந்தா தக்காளி சட்னியா? இதுதான் திராவிடமா? இதுதான் வந்து ஜாதி ஒழிப்பா? இதுதான் சமூக நீதியா? மக்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்க வந்து மக்களுக்கு உபதேசம் வேற, தங்களுக்குன்னு வந்தா அந்த பிரச்சனை வேற. ஸ்டாலின் நேற்று வந்து அவர் புகழ்ந்து பேசினாரு சேகர் பாபு செயல் பாபுன்னு சொல்லி. அண்ணா அவங்க சொல்லணும்னு விருப்பப்படுறேன், சேகர் பாபு இப்ப வந்து செல்பிஷ் பாபுவா ஆகிட்டாரு. இந்த சம்பவம் உண்மை என்றால் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களானே? தயவு செய்து நீதியை நிலைநாட்டுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த பையனுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். அந்த காதல் ஜோடியை சேர்த்து வைப்பீங்கன்னு வந்து நான் வந்து மிக நம்புறேன். ஜெய்ஹிந்த்.